பொதுவாகவே நட்சத்திர ஜோடிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் காலத்திலேயே கருத்து வேறுபாடுன்னு பிரிஞ்சிருவாங்க அப்படி பிரிஞ்ச ஒரு ஜோடியில் இப்போ அந்த நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய முன்னாள் கணவர் மீது புகார் கொடுத்துருக்காங்க இரவு இரவாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கணவர் மீது புகார் கொடுத்துருக்கது மிகப்பெரிய அளவில் ஷாக் கொடுத்துருக்கு யார் அந்த நடிகைன்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ரக்ஷிதா அவர்கள் தன்னுடைய கணவர் மீது இரவு இரவாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பிரபல சின்னத்திரை நடிகை ரக்ஷிதா இப்படி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பரபரப்பை மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கு சின்னத்துறை சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க நடிகை ரக்ஷிதா வெஜிடபிள் ஒளிபரப்பான பிரிவும் சந்திப்பும் என்ற சீரியல் மூலமாக தான் தமிழ் மக்கள் மத்தியில் இவங்க அறிமுகமானாங்க தொடர்ந்து பல சீரியல்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க சின்னத்துறையில் தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினாங்க கடைசியாக கலஸ் தமிழில் ஒளிபரப்பான சொல்ல மறந்த கதை சீரியலில் நடிச்சிருந்தாங்க சாதனா என்ற ரோலில் ரக்ஷிதாவினுடைய நடிப்பு ரசிகனுடைய கவனத்தை ஈர்த்தது இதனால் பலரும் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொடரை திடீர்னு முடிச்சுட்டாங்க இதுக்கிடையே ரக்ஷிதாவிற்கு சீரியல் நடிகர் தினேஷ் என்பவரோட திருமணமாச்சு ஆனால் இவர்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை இந்த நிலையில் ரக்ஷிதா தன் கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்றாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பல செய்திகள் விளையாச்சு இது குறித்து பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க இவர்கள் இருவரும் சட்டப்பூர்வமாக பெரிய ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கலை இப்படி ஒரு நிலையில் ரக்ஷிதா பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க ரக்ஷிதா பிக்பாஸ் வீட்டிற்குள் இருந்தபோது அவருக்கு ஆதரவாக தினேஷ் பேசியிருந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியே வந்த பிறகு இருவருக்கும் இடையே பிரச்சனை சரியாகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் சரியாகலை தங்களுக்குடைய கரியரில் கவனம் செலுத்தி வந்துட்டு இப்படி நிலையில் தினேஷ் தனக்கு செல்ஃபோனில் ஆபாச மெசேஜ் அனுப்புவதாகவும் தன்னை மிரட்டுவதாகவும் மாங்காடு காவல் நிலையத்தில் இரோடு இரவாக ரக்ஷிதா புகார் அளிச்சிருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் தன்னுடைய குடும்ப பிரச்சனை குறித்து தினேஷ் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அதில் அவர் ஜிஜி என்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் ரக்ஷிதாவுக்கு சீரியலில் குரல் கொடுக்குறாங்க அவங்க ரக்ஷிதாவுக்கு நெருக்கமான நண்பரம் ஆவாங்க ரக்ஷிதா அவர்களிடம் நிறைய விஷயங்களை ஷேர் செய்திருக்காங்க எல்லாம் அவர் ரக்ஷிதாவுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க ரக்ஷிதா அதை எப்படி எடுத்துக்கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் பழைய விஷயம் அதை பேசுவதில் எனக்கு விருப்பமும் கிடையாது ஆனால் பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா நண்பர்கள் என்ற பெயரில் மூன்றாவது நபர் தலையிடுவது தான் பிரச்சனை பெரிதாகுதுன்னு சொன்னாங்க எங்கள் பிரச்சனையிலும் அப்படி தான் நடந்திருக்குன்னு சொன்னார் எனக்கும் தான் நினைக்க தோணுது ஒருவேளை எங்கள் குடும்ப பிரச்சனையிலும் இவர்களுடைய தேவையில்ல தலையீடு இருக்கிறதா அப்படின்னு உறுதியாக தெரிய வந்துச்சுன்னா அவங்கள வீடு தேடி போய் நான் அதை நல்லா கேட்காம விட மாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்படி தினேஷ் பெரியில் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜிஜி குறித்து பேசியிருந்ததுக்கு சென்னை கோம் கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் தினேஷ் மீது புகார் அளிச்சிருந்தாங்க அந்த புகாரில் ரக்ஷிதாவுக்கும் எனக்கும் தொழில் ரீதியாக தான் நட்பு தினேஷ் என்னை தேவையில்லாமல் தொந்தரவு செய்கிறார் அவதூறாக என்னை பற்றி மீடியாவில் பேசுகிறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் தினேசிடம் பேசியிருக்காங்க அதற்கு அவர் எங்கள் பிரச்சனையில் ஜிஜியின் தலையீடு இருப்பதற்கு தகுந்த ஆதாரம் கிடைத்தால் நிச்சயமாக நான் நேரில் போய் கேள்வி கேட்பேன் சொன்னதை அடிப்படையாக வச்சு புகார் கொடுத்திருந்தாங்க அவர்களுக்கு எங்கள் விவகாரத்தில் தலையீடு இல்லை என்றால் அவரே என்னை சந்தித்து விளக்கியிருக்கலாம் நான் அவருக்கு தெரியாத ஆள் இல்லை அதை விட்டுட்டு திருடனுக்கு தேல் கொட்டியது போல என் மீது புகார் தந்ததை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் இன்னும் வலுவாகுதுன்னு சொல்லியிருக்கார் அதோடு அந்த புகாரில் சில பேர்களையும் சேர்த்து அவர்களையும் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுருக்காங்க இந்த விவகாரத்தை திசை திருப்பத்தான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது அடுத்தவர்கள் வாழ்க்கையில தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிறவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவர் வேதனையாக கூட தெரிவிச்சிருந்தார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்ப ரக்ஷிதா அவர்கள் வந்து பார்த்தோம்னா தினேஷ் அவர்கள் மேல கொடுத்திருக்கக்கூடிய இந்த வந்து பார்த்தோம்னா புகாரானது மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றது இருவருக்கு மட்டும் தான் தெரியும்